ஒரு வழியாக நம்ம இந்திய அணி தற்போது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் 15வது ஓவர் வரைக்கும் மேட்ச் நம்ம இந்திய அணியின் கட்டுப்பாட்டுக்கு உள்ளேயே இல்லை. கடைசி 5 ஓவருக்கு 30 ரன்கள் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி எடுக்கணும். அப்படிப்பட்ட தோல்வியின் விளிம்பில் இருந்த நம்ம இந்திய அணி கடைசியாக இந்த மேட்சின் டர்னிங் பாயிண்ட் எங்கே அமைஞ்சுது, இந்திய அணி இந்த மேட்ச்ல ஜெயிச்சது எப்படின்னு ரொம்ப ரொம்ப அழுது கண்ணீருடன் பார்த்தீங்கன்னா, ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரத்யேக பேட்டியை கடைசி ஓவரை வீசியிருந்த நம்ம ஹர்திக் பாண்டியா என்ன களத்தில் நடந்துச்சு அப்படின்னு கண்ணீர் பேட்டியை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச்ல ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்திய அணி சில விக்கெட்டுகள் எடுத்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் அவங்களுடைய அபாரமான பேட்டிங்கை நம்ம இந்திய அணியின் போலர்கள் கட்டுப்படுத்த முடியல. முக்கியமாக ஸ்பின்னர்கள் அதிகப்படியான ரன்னை வாரி வழங்கியிருக்காங்க. குறிப்பாக குல்தீப், அக்ஷர், பட்டேல், ரவீந்திர ஜடேஜா இவங்க மூன்று பேரும் சேர்ந்து வீசின 9 ஓவரில் 100க்கும் அதிகமான ரன் சவுத் ஆப்பிரிக்கா அணி எடுத்திருக்காங்க. மீதி ஓவர் எல்லாமே வேகப்பந்து வீச்சாளர்கள் அபாரமாக பந்து வீசி தான் இந்த மேட்சை நம்ம இந்திய அணி கட்டுப்படுத்தியிருக்காங்க. இதை கரெக்டாக ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட, அதே போல் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேர்கிட்டையுமே பும்ரா அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு, இனிமேல் இருக்கிற எல்லா ஓவரையுமே நம்ம வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் வச்சே பந்து போடலாம், ஸ்பின்னர்கள் யாரும் போட வேண்டாம் அப்படின்னு. கரெக்டாக கடைசி 5 ஓவர் இருக்கிறப்ப தான் பும்ராவும் ரோஹித் சர்மா இரண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி இந்த முடிவை எடுத்து அந்த ஓவரில் தான் எனக்கு பந்து வீச வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் போட்ட உடனே ஹென்ரிக் கிளாசன் அவருடைய விக்கெட் விழுந்துச்சு. அங்கே இருந்தே சவுத் ஆப்பிரிக்கா அணியின் பேட்ஸ்மென்கள் வேகப்பந்து வீச்சாளர்கள் கிட்ட அவங்க ரன் எடுக்க ரொம்பவே தடுமாறினாங்க. ஸோ இந்த உண்மை கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அட்லீஸ்ட் ஸ்பின்னர்களுடைய ஓவர்களை குறைச்சிட்டு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டோம். ஆனாலுமே இப்போ இருந்து மேட்சை டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறமா பும்ரா, முக்கியமாக 18வது ஓவர் பும்ரா அவர் வீசின ஓவர் ரொம்ப ரொம்ப ஒரு அபாரமான போலிங் அந்த ஓவரில் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா பாராட்டியிருந்தார். அடுத்ததாக ஹர்ஷ்தீப் சிங், முக்கியமாக கடைசி ஓவர் நான் போடுறப்ப அதிகப்படியாக ஒன்று ஸ்லோவர் பால் போடு, இல்லைன்னா யார்க்கர் போடு, லைன் அண்ட் லென்த் சிக்ஸர் அடிக்கக்கூடிய பாலை மட்டும் போடாத அப்படின்னு பும்ரா முழுக்க முழுக்க எனக்கு அட்வைஸ் பண்ணி தான், அவருடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் கடைசி ஓவரை நான் வீசினேன். அதனால தான் அந்த ஓவரை ஓரளவுக்கு என்னால் கட்டுப்படுத்தி இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடிஞ்சுது. ஆக மொத்தம் என்னுடைய கடைசி ஓவர் பங்களிப்பால் தற்போது இந்திய அணி ஜெயிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையாகவே என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர்றதை என்னால் தடுக்க முடியல அப்படின்னு ஹர்திக் பாண்டியா அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா, இந்த நெகிழ்ச்சியான பேட்டி அதாவது கடைசி ஓவரில் நம்ம இந்தியா ஜெயிச்சதை பற்றியும், முக்கியமாக நம்ம இந்தியா கடைசி 5 ஓவரில் எப்படி மேட்சை டேக் ஆன் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்பவே நெகிழ்ச்சியுடன் கண் கலங்கி அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இந்த பேட்டியை அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட 17 வருட ஐபிஎல் ஆரம்பிச்சிலிருந்தே நம்ம இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சது கிடையாது. அந்த வலியை போக்கி இன்றைக்கி நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.